என்ன ஹேமா, அப்படியே முழிச்சிட்டு நிக்கிற? இந்த போனஸ் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு தான் நாம கொடுக்கறோம். அப்ப அந்த வாரிசை சுமக்கிற காவியா தானே இதை கொடுக்கணும்? போ, போய் சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா. சரிங்க, போ கூட்டிட்டு வரேன். சூப்பர் ஜெயா, எனக்கு இது தோணவே இல்லை பாரு. அக்கா, எதுக்குக்கா அவளெல்லாம் கூப்பிட்டு கொடுக்க சொல்ற? அவளெல்லாம் நீ பெரிய மனுஷியாக்குறியா? எப்பவும் போல நீயே கொடுக்க வேண்டியதானே. என்ன பேசுற ராகினி? அவ வயித்துல வளர்றது ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மில்லோட வாரிசு, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. எங்களுக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரி கம்பெனிய எடுத்து நடத்த போற வாரிசு. அது வயித்துல இருக்கும் போதே முதலாளியா தானே இருக்கணும். அதுக்காக தான் அவ கையால கொடுக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா உனக்கு? அதெல்லாம் சரிக்கா, இருந்தாலும் காவியாவ போய் போதும் நிறுத்து ராகினி. நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கும் போது இடையில ஏதாவது பேசிக்கிட்டு. இத பாரு, நீ இதெல்லாம் தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு. காவியா, இங்க வா. அத்தை, இது நம்ம கம்பெனி வர்க்கர்ஸ்க்கு கொடுக்கற முதல் போனஸ். இத உன் கையால கொடு. நான் அத்தை வாங்கிக்கோ. என்னமா யோசிக்கிற? வாங்கி குடுமா. இந்த சந்தோஷமா உன் கையால குடு. ரொம்ப நன்றி சின்னம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழணுமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.